ஹலோ கைஸ், குட் மார்னிங். இந்த வீடியோ வழியாக சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்மல் போலீஸ் ஃபோர்ஸில் நீங்கள் வந்து ஜவானாக செலக்ட் ஆகிருக்கீங்க. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியானது. உங்களில் ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்த்து நீங்கள் வந்து தெரிவிக்கும் பொழுது, நன்றி தெரிவிக்கும் போது அது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயந்தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்குள்ளேயே வந்து இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணும் அப்படிங்கிறது தான். முதல்ல வந்து தமிழ்நாடு போலீஸ் பெட்டரா இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் பெட்டரா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்து உங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கும். தமிழ்நாடு போலீஸில் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேயும் டஃப் இருக்குது, அதுலேயும் டஃப் இருக்குது. தமிழ்நாடு போலீஸ்லேயும் டஃப், அங்கேயும் டஃப். இதில் தமிழ்நாடு போலீஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லா அண்ட் ஆர்டர் டியூட்டியில் அதிகமாக இருக்கும், அங்கே வந்து ஆப்ரேஷன் டியூட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து டஃப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சேம் தான். இங்கே லோக்கலில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே வந்து மென்டல் டார்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் ஒர்க்கு அதிகமாக இருக்கும், சம்டைம்ஸ் மென்டல் ஒர்க்கும் அதிகமாக இருக்கும். ஈவன் தோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும் பொழுது ரெண்டுமே ஈக்குவல் தான், இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி. ஃபேமிலி வந்து தமிழ்நாடு போலீஸில் எங்கேயோ சுற்றி கித்தி பார்த்திங்கனாலும் வந்து கூட வச்சுக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் அங்கே வந்து நிறைய இடத்துல வந்து ஃபேமிலி வச்சுக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இது ஒரு மைனஸாக பார்க்கலாம். பட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலி வச்சுருக்க நிறைய பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்து, நல்லது கெட்டது இந்த மாதிரி டைம்லலாம் தமிழ்நாடு போலீஸில் நம்மளுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன், தம்பி, மாமா, மச்சா யாராவது இருந்திருக்கலாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல ஒரு இந்த காலகட்டத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட ஃபேமிலி கூட இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இஎல் வந்து 60 நாள், சிஎல் வந்து 15 நாள், அந்த 90 நாள், 85 90 நாள் அந்த வராங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஃபெஸ்டிவல் டைம்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேமிலியோட ஃபுல் டைமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ எந்த ஃபோர்ஸ்லையுமே வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அப்போ அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னொன்று வந்து இண்டிவிஜுவல் நாம் எப்படி எடுத்துக்கிறோம், அவங்க சொல்கிறாங்க அதனால் நான் அப்படி யோசிக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு பிடிச்ச உணவை நாம் தான் வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட முடியும். ஸோ நம்ம வாழ்க்கை நாம் தான் வாழணும். அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்ம சஜஷன் கேட்கலாம், டிசிஷன் வந்து நம்மளதாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இது முதல் பாயிண்ட்டு. இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா எது வந்து பெஸ்ட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா அது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்தது, ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, அடுத்தது நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்க நிறைய பேர் வந்து பிஎஸ்எஃப், ஐடிபிபி, அசாம் ரைஃபிள் இப்படிலாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ உங்களுக்குள்ளேயும் வந்து வேரியேஷன் இருக்குது, ஏன்னா எது பெருசு எது பெட்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த இதுலேயும் நான் ஒன்றே ஒன்று கருத்து சொல்லுவேன் அப்படின்னா எல்லாமே வந்து ஈக்குவல் தான். எங்கே பார்த்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து நக்சல் ஆப்ரேஷன் இருக்கும், இல்லை வந்து டெரரிஸ்ட் ஆப்ரேஷனாக இருக்கும், இல்லை கவுண்டர் இன்டெலிஜென்சி ஏதா இருக்கும், இந்த மாதிரி தான். எலெக்ஷன் டியூட்டினா எல்லா ஃபோர்ஸும் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆப்ரேஷன் டியூட்டினாலும் மேக்ஸிமம் அந்தந்த ஏரியாவில் வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அப்போ அந்த ஏரியாவுக்கு நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும் பொழுதும் நீங்கள் எந்த ஃபோர்ஸ் எடுத்தாலும் சரி, நான் வந்து பராபராக என்னால் காட்ட முடியும். இது நீங்கள் இதில் 4 பாயிண்ட் நல்லது சொன்னீங்க அப்படின்னா இதுலேயும் 4 பாயிண்ட் நல்லது இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஓகே இதில் குறைகள்னு சொன்னீங்கன்னா இதுலேயும் வந்து குறைகள் இருக்குது. எப்படின்னா தமிழ்நாடு போலீஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நம்மளுடைய ஜாபும் சொன்னனோ அதே போல் தான் இதுலேயும். அதனால் நம்ம இவ்வளோ நாள் வந்து உங்களுக்குள்ளே என்னன்னா வேலை கிடச்சா போதுன்னு இருந்திருக்கோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் செலக்ட் ஆன போச்சு, இந்த கொஞ்சம் மார்க் அதிகமாக வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடச்சிருந்தா பரவாயில்லையே அப்படி மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் போனபோது ஐயோ
நமக்கு இந்த வேலையில இன்னும் வேலை பெட்டராக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் நம்ம மனநிலை மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓவரால் பார்க்கும் பொழுது யூனிஃபார்ம் சர்வீஸில் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்களுக்கு இந்த SSCGD கான்ஸ்டபுளாக ஆகிறது ரொம்ப பெரிய கொடுப்பனை, ரொம்ப நல்ல ஜாப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து இதிலேயே நிறையா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது, அந்தந்த இதில் வந்து இருக்குது. அது இல்லாமல் NSG, SBG, CBI இப்படி எல்லாமே இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து அலவன்ஸ் வந்து நல்லா அதிகம். நீங்கள் ஒன்று பேசிக் சேலரி, ஒரு பையன் கூட கேட்டுருந்தாருன்னா பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 19, 20 இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்க எவ்வளோ 30,000 கிட்ட வாங்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு ட்ரைனிங் அலவன்ஸு, டிபிடி இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் இருக்கிறனால மொத்தமாக சேரும்போது அவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே போல் வந்து ஸ்பெஷல் அலவன்ஸும் இருக்குது. NSG, SBG, CBI இந்த மாதிரிலாம் போகும்பொழுது உங்கள் இதுலேயே அந்த நீங்கள் எந்த ஃபோர்ஸில் போகிறீங்களோ அந்த இதுலேயே. இப்போ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய CRPFல பார்த்தீங்கன்னா கோப்ரா கமாண்டோ, அதுக்கப்புறம் ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸு, NDRF இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த எல்லாத்துலேயும் போகும்போது அதுக்குன்னு தனி அலவன்ஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நம்ம நல்ல சேலரி வாங்குவோம். ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் முடிச்சு நீங்கள் யாராக 10th to 12th முடிச்சிருந்தீங்கன்னா எந்த ஜாபாக இருந்தாலும் சரி, இதில் அசாம் ரைஃபிள், BSF எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப சூப்பரான ஜாப் உங்களுக்கு வந்து இது பொருத்தமானது. யார் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு வந்து நம்ம இங்கேருந்து விட்டுட்டு போகும்போது ஃபேமிலி ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா அலுவலகையாக வரும், ஒரு வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு வந்து வருத்தமாக தான் இருக்கும். போனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்களே செட் பண்ணிடுவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து வருத்தப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ நேரம் இருக்காது, அது பட்டால அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ஒரு மனநிலை உங்களுக்குள்ளே வந்துடும். மறுபடியும் லீவுக்கு வரும்பொழுது அந்த இங்கே இருக்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான ஃபீலிங் இருக்கும். மறுபடியும் இங்கேருந்து போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் முதல் ஒரு 5 நாள் 10 நாள் ஒரு வித்தியாசமானது இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு செட் ஆயிடுவீங்க. ஸோ இதே வந்து தொடர்ச்சி ஆகும்பொழுது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களே அடாப்ட் பண்ணிடுவீங்க. அதனால் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு கிடச்சிருக்க இந்த CAPF சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் ஒரு ஜவானாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, நாடுகாக்கும் வீரனாக போகிறீங்க. இது பெருமையான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம், கொண்டாட வேண்டிய விஷயம். இதில் வருத்தப்படுறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. இதில் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்குது, பிளானிங். இப்போ ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்டான், நான் வந்து இப்போ மேரேஜ் வந்து January 26 வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னும் பத்திரிக்கை அடிக்கல, ஆனால் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அவட்ட ஒரு சஜஷன், ஒரு அண்ணனாக இருந்து சஜஷனாக தான் கொடுத்தேன் நான். இப்போ நீங்கள் இந்த டைமில் மேரேஜ் பண்ணாலும் உங்களுக்கு ட்ரைனிங் டைமில் ரொம்ப சிரமமாக இருக்கும், ப்ளஸ் எந்த டைமில் வந்து அப்பாயின்மெண்ட் வரும் அப்படிங்கிறதும் இன்னும் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவட்ட சஜஷன் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சஜஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது பெட்டர். பட் ஓவரால் பார்க்கும்பொழுது இந்த வேலை ரொம்ப சூப்பரான வேலை, கவலை பண்ணும் வருத்தம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பர், மன நிம்மதியோடு நீங்கள் போய் இந்த வேலையை பார்க்கலாம். ஒரு சர்வீஸ் தான். ஓகே, இந்த ஒரு டூரேஷன் இந்த 10 இயர்ஸ் சர்வீஸில், 20 இயர்ஸ் சர்வீஸில், லைஃப் டைம் சர்வீஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு பிளானிங் வைக்கலாம். ஓகே, நான் வந்து இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணுன்னு இருக்கேன், அதுக்கப்புறம் அங்கே இருக்கும் போதே நான் பிளான் பண்ணுவேன் இந்த ஏரியாவில் வந்து நான் இப்படி பண்ணும், சொந்த ஏரியாவில் வந்து ஒரு 20 இயர்ஸ் பிளான். இது முடிச்சதுக்கப்புறம் நான் இங்கே இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், என்னோடய வீடு கட்டணும், மேரேஜ் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் என்னுடைய எல்லா ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து நான் சேஃபாக இந்த இடத்துல நான் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னொருத்தில் வந்து கேட்டாங்க, ஒரு பையனோட அப்பா BSFல, சார் வந்து என் பையன் வந்து BSFல செலக்ட் ஆகிட்டார், நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எந்த இடத்துல தான் டஃப் இல்லை? ஓகே, நம்ம லோக்கலில் இருக்கும்போது எந்த இடத்துல இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டால் எந்த இடத்துலையும் வந்து சொல்ல முடியாது. ஓகே, நம்ம லோக்கலில் பஸ் டிரைவர், லாரி டிரைவர்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன டஃபே இல்லையா? இன்னும் சொல்ல போனால் நம்ம BSF, ITBP இந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா பார்டரில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்பொழுது, சஸ்பெக்டர் வரும்போது அப்போ தான் ப்ராப்ளம். இவங்களுக்கு பார்த்துங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் ப்ராப்ளம். கொஞ்சம் கண்ணாசந்தாலும் சரி, இல்லை இவங்க சரியாக போய் ஆஃப்னட்டில் சரியாக வரல அப்படின்னாலும் சரி, அதில் என்ன வேணுமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் வந்து போகிறது போய்கிட்டே தான் இருக்கும், நிலைக்கிறது நிலைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து இது வந்து மிக சிறந்த ஜாபு. மற்ற எல்லோரும் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம எந்த இடத்துல வேணுமா சொல்லிக்கலாம், மற்ற பெரிய பெரிய பணக்காரர்கள் இறந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து நார்மலான மரியாதை செஞ்சு தான் வைப்பாங்க. ஆனால் இந்த இதில் இருக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான மரியாதை, இதுதான் வந்து நாடுகாக்கம் வரணும், வீரனுடைய வீர மரணம் அப்படிங்கிறது. அப்போ அது வந்து ஒரு எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒரு தானே, எத்தனை பேத்துக்கு அது கிடைக்கும்? ஸோ இந்த விஷயத்திலாம் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம செய்கிற வேலை மேலே வந்து எப்போதும் வந்து ஒரு விதமான பாசம் இருந்துக்கிட்டே இருக்கும், அது தேவையானதும் கூட. ஓகே, நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா தேசிய கொடி மேலே போட்டு 21 குண்டு முழங்க நம்ம அனுப்பி வைக்கிறது, அது என்ன? அதுதான் வந்து ஊர் நாடு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழணும் அப்படிங்கிறது. நீங்கள் இதுவரையும் அப்படி தான் வாழ்ந்துருப்பீங்க, அதனால தான் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்க்குள்ளே போகணுங்கிற எண்ணமே வந்துச்சு. உங்களுக்கு மட்டும் என்ன தெரியாதா என்ன, இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ டஃப்பாக இருக்குது, இதெல்லாம் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு நிச்சயம் தெரியும், அதனால தான் வந்து இந்த ஜாப்க்குள்ளே போனீங்க. இந்த ஜாப்க்குள்ளே இவ்வளோ தூரம் சஸ்டைன் பண்ண இந்த 2 வருஷம் ஜேர்னி பார்த்திங்களா, இதில் வந்து நிறைய பேர் பாதிலே ஓடிருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, ஆனால் உங்களுக்கு வேலை கிடச்சிலேயே ஒரு 100 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, வேறு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஓடிருப்பாங்க, இதை பற்றி விஷயம் தெரிஞ்சுட்டு ஓடிருப்பாங்க. ஸோ நீங்களாம் வந்து தைரியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
இதை பற்றி இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை நீங்களாம் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு தாங்கி பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்தனால தான் நீங்கள் தொடர்ச்சியாக இதில் சஸ்டெயின் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஸோ எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்து என்ன ப்ராசஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் இதில் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் பண்ணுறது, அந்த நான் வச்சு குரூப்லலாம் நிறைய பேர் அந்த வீடியோஸ்லாம் போட்டு அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க, அது நிச்சயம் தேவை. மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் நிச்சயம் போட்டுக்கணும். ஜாயின்ட் அக்கௌண்ட் ஒய்ஃபோடு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா அது எங்கே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இந்த இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே பேன் கார்டு வேணும். பேன் கார்டு யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தேனா நீங்கள் பேன் கார்டும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் அவசியமானது. டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் யாராவது எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதையும் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். அது ஃபோர் வீலராக இருக்கிறது ரொம்ப நல்லது.